ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 85. இன்னைக்கு ஸ்டீம்டு சந்தேஷ் பண்ண போகிறேன். இது ஒரு பெங்காலி ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு கடாய்க்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்தாச்சு. இப்போ சிம் பண்ணிவிட்டு இதுக்கு 1 லேருந்து 1.5 லெமன் பொழிச்சிட போகிறேன். மில்க் நல்லா கர்டில் ஆகி வர ஆரம்பிச்சிடுத்து. ஸோ இந்த நல்லா கர்டில் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஃபில்டர் கடியில் பாத்திரம் வச்சு மேலே கிளாத் போட்டுடலாம். கர்டில் பாலை ஃபில்டர் பண்ண போகிறேன். கடியில் கலெக்டாகிற வாட்டர் இஸ் கால்ட் வே வாட்டர். ஸோ வே வாட்டர் வச்சு ரெசிபிஸ் இருக்குது, நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி செக் பண்ணி பாருங்கள். இதை லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணலாம். இதுக்கு 1/2 கப் வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி விடலாம். ஸோ தட் அந்த லெமனோட ஃப்ளேவர் உங்களுக்கு அப்போ தான் போகும். லைட்டாக இப்போ இதை ஸ்குவீஸ் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு 3 ஏலக்காய், 1/3 கப் திருவின தேங்காய், 1/3 கப்லேருந்து 1/2 கப் நாட்டு சக்கரை போட்டு இதை நல்லா அரைச்சிட போகிறேன். அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு 1/3 கப் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதையும் நல்லா அரைச்சிட போகிறேன். பால் விட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சாச்சு, அதுதான் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். 2 கப் எடுத்துட்டுருக்கேன், நெய்யை க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிக்சர் அதில் ஆட் பண்ணிட போகிறேன். இதை கப்ஸ் ஒரு வாட்டி டேப் பண்ணிடலாம். இதில் டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாப்டு பிஸ்தாஸ் போட்டுடலாம். கொஞ்சம் குங்கும பூவும் போட்டுக்க போகிறேன். கடாயில் வாட்டர் ஹீட் பண்ணியிருக்கேன், மேலே ஸ்டீமர் பிளேட் வைக்க போகிறேன். ஸ்டீமர் பிளேட் மேலே வைக்க போகிறேன். இதை மூடிட போகிறேன் ஃபார் 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை திறந்து பார்த்துடலாம். இதை ஸ்டீமர் பிளேட் மேலேருந்து எடுத்துடலாம். இதை நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன் ஃபார் 1 ஹவர். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இது நல்லா செட் ஆகிடுது. இப்போ 5 செகண்ட்ஸ் ஹீட்ல காமிச்சிட்டு அப்புறம் பிளேட்ல எடுக்கலாம். அப்பதான் ஈஸியா வெளில வரும். ஸ்டீம்டு சந்தேஷ் ரெடி ஆயிடுது. ஸ்வீட்னஸ் ஒண்டியும் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வேணுங்கிற ஷேப்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிடலாம். இப்ப நான் இதை கட் பண்ண போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் ஃபைன் அண்ட் சேஃப். தேங்க்யூ சோ மச். பை பை.